கரப்பான் பூச்சி மாரி இது பாரு. ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது ஒரு ஒரு கறியும் ஒரு ஒரு விதத்தில் சமைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நாட்டுக்கோழி கறியை குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், அடுத்ததாக வான்கோழி கறியை பிரியாணி சமைச்சா நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த கருங்கோழி கறியை நம்ம எப்படி சமைச்சா நல்லாயிருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, என்னடா வீடியோவில் எந்த போகுது நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸோ என்ன செய்யணும், கருங்கோழி கறி எப்படி சமைச்சா நல்லாயிருக்கும், என்னென்ன செய்யலான்றதை பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். அதாவது இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்குதாங்க கருங்கோழி. நிறைய பேர் கருங்கோழி கறி நிச்சயமாக சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதுவும் ஒரு கோழி இனத்தை சார்ந்தது தான், கருங்கோழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கோழி இனத்தை சார்ந்தது தான். அதனுடைய கறி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். என்னடா இந்த கோழினுடைய கறி கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய கோழினுடைய கறியினுடைய தன்மையை பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது அதனுடைய பிளட்டில் இருந்து ரத்தத்துலேருந்து அவனுடைய கண், காது, மூக்கு எல்லாமே கருப்பாக, கறி முதல் கொண்டு எல்லாமே கருப்பாக இருக்குங்க. இந்த கருங்கோழி கறியில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, என்ன நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா கருங்கோழி கறியை குழம்பு வச்சா நல்லாலான்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு தடவை கருங்கோழி கறியை நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கருங்கோழி கிரேவி ரெடி பண்ணோம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் கருங்கோழி கறியுடைய டேஸ்ட் எப்படி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. எண்ணெய், தேவையான அளவுக்கு வெங்காயம், அடுத்ததாக பச்சை மிளகா, கிராம்பு பட்டை. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி பட்டையை நல்லா வதக்க வேண்டியதாங்க. பட்டையை வதக்கிட்டு அடுத்ததாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இது எல்லாமே தேவையான அளவு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு நாம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறமா தான் நம்ம கோழியினுடைய கறியை வந்து நம்ம போடணும். இப்போ உங்களுக்கு இந்த கறியை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், கருப்பு கலரில் இருக்குங்களா, அதில் ஐட்டம் சிவப்பு வரும். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இது நாங்கள் வாங்கிட்டு வந்து வந்து இது கிராஸ் கருங்கோழிங்க. கருங்கோழியிலே பார்த்தீங்கன்னா கிராஸு ஃபுல் கருங்கோழி பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல தூய கருங்கோழி வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி சிவப்பு அது மாதிரி நம்ம சாதா நாட்டுக்கோழி கறியினுடைய கலர் வராது. இப்போ அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அந்த கருப்பு கலர் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கருங்கோழி. நிறைய பேர் ஒரிஜினல் கருங்கோழி சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க நீங்கள். அதனால் கருங்கோழி கறி வாங்க போகிறீங்கன்னா நல்லா செக் பண்ணிட்டு வாங்க. அதனுடைய சதை ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்கும், கண்ணு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், அதனுடைய கொண்ட கருப்பாக இருக்கும், கால் கருப்பாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் வந்து கருங்கோழி கறின்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் நாட்டுக்கோழி கறியை வாங்கி, அதாவது நாட்டுக்கோழி கிராஸ் கோழி, அதாவது கருங்கோழியும் நாட்டுக்கோழியும் கிராஸ் ஆகிருக்கும், அந்த கோழியை வாங்கி ஏமாறாதீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கறியை போட்டாச்சுங்க. கறியை போட்டு நல்லா வேக வைக்கணும். அதாவது நாட்டுக்கோழி கறி மாதிரி பார்த்திங்கன்னா கருங்கோழி கறி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, நாங்கள் அடுப்பில் செய்கிறோம், அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் வேக விடுங்க. அடுத்ததாக மசாலா ஐட்டங்க, மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அடுத்ததாக இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், எலுமிச்சை பழம் புழிஞ்சு விடுவோம். எலுமிச்சை பழம் புழிஞ்சு விடுறது எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதாவது கறி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அடுத்தது சாஃப்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அது எந்த வகையில் என்ன சொல்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு நல்லா சாப்பிட தெரியும் அவ்வளோதாங்க. அடுத்ததான் மசாலா ஐட்டம், மல்லித்தூள், அடுத்தது மிளகுத்தூள், மிளகாத்தூள், தண்ணி மிளகாத்தூள், அடுத்து வீட்டு மிளகாத்தூள், அடுத்து காரத்தூள், எல்லாத்தூளும் போட்டாங்க. நமக்கு இது அளவு எவ்வளோலாம் தெரியல, அவங்க மட்டும் வாட்டி போட்டாங்க, அதான் நமக்கு தெரியும். அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா இது நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டணுங்க. கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் வேக வச்சோம். அடுத்ததாக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் வேக விட்ட பிறகு தயிர் ஊற்றினாங்க. தயிர் ஊற்றுனதுக்கு எதுக்காகன்னு கேட்கும்போது டேஸ்ட்டு இருக்கும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி வந்து சீக்கிரமாக வேகுன்ற மாதிரி சொன்னாங்க. கறி சீக்கிரமாக வேகிறதாக தயிர் ஊற்றுனாங்களாம். அது எந்த வகையில் என்னென்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, இதுதான் நடந்த விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ன பண்ணோம், கறியை கொஞ்சம் வேக விட்டோம். நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, கொஞ்சம் நல்லாவே வேக விட்டோம். இந்த கறியுமே கொஞ்சம் நம்ம பிராய்லர் கோழியை கம்பேர் பண்ணும்போது இந்த கறி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ஈக்குவலாக தான் நாட்டுக்கோழி மாரி தான் வந்தது. அடுத்ததாக என்ன பண்ணோம், அப்படியே மேலாப்பா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த மல்லி புதினா எல்லாத்தையும் தூவி விட்டு அடுத்ததாக ஒரு தடவை லெமனை பூஞ்சி விட்டாங்க. அது எதுக்காகன்னு கேட்க, மறுபடியும் எதுக்கு ராமன் புழியிருன்னு கேட்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்குன்னாங்க. அது என்ன வகையோ அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு. ஸோ புழிஞ்சு விட்டாங்க. கடைசியாக ஒரு வழியாக நமக்கு கருங்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. வாசனை பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது. அடுத்ததான் என்ன பண்ணோம், சமைச்சு வச்சுருந்த பிரியாணியை இலையில் போட்டேங்க. கூட்டாஞ்சோறு எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றதாக கூட்டாஞ்சோறு ரெடி பண்ணோம். இலையில் போட்டு ஒரு கட்டு கட்டலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயிற்று நல்லா காலிலேருந்து காய போட்டிருந்தோம். அதனால் அப்படியே கொஞ்சம் இலையில் போட்டு உக்காந்து ஆளுக்கு ரெண்டு முட்டை சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உக்காந்து அடுத்ததாக கிரேவி எத்தாந்து ஊற்றி நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்லாம் இல்லை. நம்ம நாட்டுக்கோழி கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருந்துச்சு, ஆனால் கிரேவி நல்லா இருந்துச்சு. நம்ம நாட்டுக்கோழி டேஸ்ட்டுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நாட்டுக்கோழி அடிச்சிக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு கோழி நல்ல ஈடு செய்யவே முடியாதுதான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கறி வந்து நல்லா ரஃப்பாகவே இருந்தது.
சாஃப்டாக இல்லை, இது அதிகமாக வேக வச்சினாலே என்னன்னு சொல்லி தெரியல, கொஞ்சம் ரஃபாகவே இருந்தது. ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க, அவ்வளோதான். மற்றபடி நிறைய பேர் வந்து கருங்கோழி வந்து குழம்பு வச்சா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, நம்ம நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. நானுமே இதுவரை கருங்கோழி கழுவி குழம்பு வச்சு சாப்பிட்டது இல்லைங்க. நாட்டுக்கோழி கழி தான் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், கருங்கோழி கழுவி குழம்பு வச்சு சாப்பிட்டதில்ல. ஸோ அதனால் நீங்களுமே முடிஞ்ச வரைக்கும் கருங்கோழி கழி வாங்கினா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேஸ்ட்டு தாங்க, நம்ம நாட்டுக்கோழிக்கு ஈக்கல் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். அதனால் இந்த கருங்கோழி கழிலேயே நிறையா வந்து மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க.